அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸோ லாக்டவுனில் இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் டைம் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதனால் வர வெள்ளிக்கிழமை மதியம் அல்லது ஈவினிங், ஓகேங்களா? மதியம் அல்லது ஈவினிங் அல்லது நைட், ஓகேங்களா? ஒரு 8:30க்குள்ளே வந்துட்டு நாம் என்ன பண்ணுவோன்னா டெஸ்ட்டு ஒன்று வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கோம், ஓகேங்களா? ஸோ அது எது எது அப்படின்னா ஜியோகிராஃபி. ஸோ 10ஆம் வகுப்பில் இருக்க புவியியல். ஸோ 10ஆம் வகுப்பில் இருக்க புவியியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா கேட்கக்கூடிய நிறைய கேள்விகள் வந்து அதிலிருந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா இந்தியாவை பற்றியும் தமிழகத்தை பற்றியும் அதில் வந்து 10th book தான் வந்துட்டு மிக அதிக அளவில் இருக்குது, ஓகேங்களா? நில அமைப்பாக இருந்தாலும் சரி, வேளாண்மை சார்ந்தாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் போக்குவரத்து சம்மந்தமாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? தொழில் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, இதில் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது 10th book, ஓகேங்களா? Volume 1 and Volume 2, ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நம்ம லாக்டவுன் முடிக்கிறதுக்குள்ளே 10th book முடிக்க மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ சீக்கிரம் எக்ஸாம்ஸ் வச்சு முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அதில் வர வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய தேர்வுக்கான பாடப்பகுதி, ஓகேங்களா? ஸோ அது எது அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த பர்டிகுலர் வீடியோவோட லிங்க் போடுறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் டைரெக்டாக அதில் போய்ட்டும் எடுத்துக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைனாலும் நம்ம இதில் டீட்டெயில்டாக இந்த வீடியோலையும் சொல்கிறோம். ஸோ அது வந்து நம்மளோட யூடியூப் சேனல். ஸோ அதில் ஹோம் வீடியோஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் வீடியோஸ் வாங்க. ஸோ வீடியோஸில் வந்தீங்கன்னா கடைசி எண்டுக்கு வந்துடணும், ஓகேங்களா? ஸோ எண்டுக்கு வந்துட்டிங்கன்னா நம்ம நடத்தின ஃபஸ்ட்டு யூடியூப் லைவ் கிளாஸ், ஓகேங்களா? ஒன் செகண்ட். ஸோ அதில் நேர்மைஸ் அகாடமி லைவ் கிளாஸ் 1 ஜியோகிராஃபி, ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ தான், ஓகேங்களா? ஸோ அதில் 10ஆம் வகுப்பில் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வகுப்பில் இருக்கிற ஒரு சில இதுவும், அதாவது அட்சரேகைன்னு என்ன, தீர்க்கரேகைன்னு என்ன அப்படிங்கிறதும் நம்ம நடுவில் அந்த வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்தியாவில் கடகரேகை, அதாவது 23.5 டிகிரி வந்து கடகரேகை வந்து செல்லுது இல்லையா? ஸோ அது எதனால் இப்படி செல்லுது, எந்த வழியாக செல்லுது, கிழக்கு மேற்கா செல்லுதா, வடக்கு தெற்கா செல்லுது அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் வந்து நம்ம அதில் சொல்லியிருப்போம், ஓகேங்களா? ஸோ அதனால் அது நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதி இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ அதில் எதுலேருந்து எது வரைக்கும்னா, ஸோ அது வந்து யூனிட் 1 இந்தியாவின் அமையிடம் நிலத்தோற்றங்கள் வடிகள் அமைப்பு வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து நிலத்தோற்றங்களில் இமயமலை முடிச்சுட்டு அதுக்கடுத்து வட சமவெளிகள் அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும், ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக வந்து இந்த வட சமவெளி இருக்கு இல்லையா? ஸோ அந்த வட சமவெளிகளுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் வந்து இமயமலை தொடர்களை பற்றி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து கிளாஸ் எடுத்துருப்போம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து மேப்ஸ், ஓகேங்களா? ஸோ அந்த மேப்ஸில் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அந்த சிம்லா, மிசௌரி அண்டு அல்மோரா, ராணிகண்ட், ஸோ அதெல்லாமும் எந்த மாநிலங்கள் இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதில் லைன் பை லைன் நம்ம வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருப்போம். ஸோ அதிலிருந்து தான் உங்களுக்கு வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தேர்வு நடக்க போகுது, ஓகேங்களா? ஸோ டைமிங் வந்து நம்ம எப்பயும் போல் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ அந்த கொஷின்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம டுமாரோ வீடியோவில் பார்க்கலாம், ஓகே?